ஆதித்யா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செய்தி செல்லப்பா. உலக செய்தி கேளுங்க, நான் உங்களோட ஆளுங்க. சரி சரி, செய்தி செல்லப்பால இன்னைக்கு என்னப்பா செய்தி அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆண்டவருக்கு அர்ச்சனை, அப்பா அம்மாவோட பிரச்சனை, சைலண்டில் இருக்கு ஃபோனு, சைக்கிளில் போகிறேன் நானுன்னு, நுங்கம்பாக்க நாவல், 130 கிலோமீட்டர் டிராவல், ஸோ சிப்ஸ் பாக்கெட் பிடிக்கும், இந்த மாதிரி சில்லியான விஷயங்கள்லாம் சீனாவில் மட்டும்தான் நடக்கும். தெரிஞ்சுக்கணும் அதைய, தெளிவாக சொல்லு கதையை அப்படின்னா, ஹனி பாட்டில் வைய ஹாங்காங் மாகாணத்தை சேர்ந்த ஒரு பையன், இமயமலை சறுக்கும், இவனுக்கு ஒரு 11 வயசு இருக்கும். பருப்பு சாம்பார் குழம்பு, நீ பாட்டி வீட்டுக்கு கிளம்புன்னு எரிச்சல்ல கிள்ளிட்டாங்க அவங்க அம்மா. ஏதோ ஒரு கோபத்துல சொல்லிட்டாங்க, ஆட மாவுல சுட்ட முறுக்கு, மன வருத்தம் எனக்கு, பாடத்துல குழம்புறேன், பாட்டி வீட்டுக்கு கிளம்புறேன்னு சைக்கிள் எடுத்துட்டு சகஜமா கிளம்ப, ஆத்தி வாழைப்பழத்தை தந்துட்டோம், வழிமாறியில வந்துட்டோம்னு நூல் கண்டு தந்திருக்காரு, 130 கிலோமீட்டர் வந்திருக்காரு சைக்கிள்லயே. ஆடா அறிவுனா ஜிகே, ஆர்வம் உள்ள 2K, இஞ்சி மரப்பா தின்றது, இப்படி எல்லாமா பண்றதுன்னு காவலர்கள் பிடிச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் அடிச்சு, குழந்தைகிட்ட அன்பா நடந்துக்கணும் தம்பி, இல்ல ஆயுள் முழுக்க என்னன்னு கம்பின்னு அப்பா அம்மாக்கு அறிவுரை வழங்கி அனுப்பியிருக்காங்க நம்ம சைனா போலீஸ். என்னமோப்பா, கோளரான ரேடியோ பாடாது, குழந்தைகளுக்கு இவ்வளவு கோபம் கூடாது, ஆடி மாசம் டேட்டு, அடுத்த நியூஸ் வாட்டு அப்படின்னா, நல்ல விஷயங்களை சொல்லி இப்ப பயங்கரமா போறது 19 இயர்ஸ் ஆஃப் கில்லி. சோ எஸ், படம் ரிலீஸ் ஆகி 19 வருடங்கள் ஆகுது. ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு மாசா, ஸ்டில் இந்த படத்துக்கு இல்லாத கிரேஸானு குடும்பத்தோட பார்த்து ரசிச்ச படம், கொடுத்துருக்கோம் ஒரு ஸ்பெஷலான இடம்னு சோசியல் மீடியால மீம்ஸ் எல்லாம் பறக்குது. சோ ஆன் சோ இந்த காம்பினேஷனுக்கு இப்பவும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சோ ஐவேல வண்டியை ஓட்டு, அர்ஜுன் அறிவில் கேட்டுன்னு புல்லரிக்கிற மாதிரியான பாடல்கள் இருக்கு நிறைய. ரீமேக் படம்ன்றதெல்லாம் ஒரு குறையான்னு திரையரங்க தொட்டு திகைக்க வைக்கிற அளவுக்கு கொடுத்துச்சு கிட்டு. சோ 19 இயர்ஸ் ஆஃப் கில்லி கொடுத்ததுக்கு நம்மளும் நன்றியை சொல்லி அப்படி போடு கேட்போம். அடுத்த நியூஸை பார்ப்போம். தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தந்திருக்கு, ஏன்னா தங்கலான அப்டேட் வந்திருக்கு. விக்ரம் சார் பிறந்த நாளுக்கு ட்ரீட்டு, வி ஆர் ஆல்வேஸ் அ கிரேட்ன்ற மாதிரி மிரள வைக்கிற அளவுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ கொடுத்துருக்காங்க படக்குழு. சோ வியக்க வச்சதாவது விக்ரம் சாரா இதுன்ற மாதிரி வேற மாதிரியான லுக்ல வெறித்தனமா இருக்கிறாரு. சோ பேஷன்ஸ் இல்ல எனக்கு, பெரிய படம் காத்திருக்கு நமக்கு, போற போக்கில கேட்போம், படம் வரட்டும் பார்ப்போம். சோ அவ்வளவுதான், அதிகாலையில விடுஞ்சது, அத்தனை நியூஸும் முடிஞ்சது. சோ கண்டிப்பா நான் சொன்ன நியூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், என்டர்டெயின் பண்ணிருக்கும் அப்படின்னு சொல்ல நான் நம்புறேன். மேலும் அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது செய்தி செல்லப்பா. உலக செய்தி கேளுங்க, நான் உங்களோட ஆளுங்க அயராது ஒழுங்க ஆதித்யா பாத்து சிரிங்க. நன்றி, வணக்கம்.